இந்தியாவினுடைய சமூக அமைப்பு சாதி ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சமூக அமைப்புல தலித் மக்கள் மிகவும் அடித்தட்டு மக்களாக வாழ்கிறார்கள். குழாயிலே தண்ணீர் எடுக்காதே, இந்த குளத்திலே குளிக்காதே, தெருவிலே நடக்காதே, கோவிலிலே நீ நுழையாதே, நீ இறந்து போனால் கூட உன்னுடைய சடலத்தை பொது மயானத்திலே புதைக்க கூடாது என்ற முறையிலே ஏராளமான தீண்டாமை கொடுமைகள். இவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட துவங்கிவிட்டார்கள். இப்படி அவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சாதி ஆதிக்க சக்திகளுக்கு மிகப்பெரிய ஆத்திரம். 1995-96 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதிய கலவரம். அப்படித்தான் முதலாளித்துவ பத்திரிகைகள் பெயர் வைத்தார்கள், சாதி கலவரம் என்று. உண்மையான நிகழ்வு என்ன? தலித்துகள் தென் மாவட்டங்களில் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள், மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருந்தார்கள். இதை பொறுக்க முடியாத சாதிய சக்திகள் தலித்துகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏவிவிட்டன. தலித்துகள் தரப்பிலும் எதிர்வினை இருந்தது. ஆம், அவர்கள் என்ன, தாக்குதலை எதிர்கொள்ள பிறந்தவர்களா? அடி வாங்குவதுதான் அவர்கள் பணியா? இல்லை, அவர்களால் முடிந்தவரை எதிர்வினையாற்றினார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பதட்டமும் ஒரு வகையான மோதல் சூழ்நிலையும் தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். தலித்துகளுக்கும் தலித் அல்லாத இதர பகுதி மக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அரசு நிர்வாகம், காவல்துறை தலித்துகளுக்கு எதிரான நிலை எடுத்தது என்பதுதான் வரலாற்று சம்பவங்கள். கொடியன்குளத்திலே, அதேபோல சங்கரலிங்கபுரம் என்ற கிராமத்திலே, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மீது என்று ஏராளமான சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும். தலித் மக்கள் தாக்கப்பட்ட போது, அவர்கள் மீது காவல்துறையினுடைய வன்முறை ஏவப்பட்ட போது, அவர்களை பாதுகாப்பதற்கு துணை நின்ற இயக்கம் செங்கொடி இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. நாலுமுளை கிணறாகட்டும், கொடியங்குளம் ஆகட்டும், மாஞ்சோலை ஆகட்டும், சங்கரலிங்கபுரம் ஆகட்டும், அத்துணை கிராமங்களிலும் தலித் மக்களுடைய துயரங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முதலிலே நுழைந்தவர்கள் செங்கொடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். காவல்துறையினுடைய தாக்குதலுக்கும் சாதிய சக்திகளுடைய தாக்குதலுக்கும் ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்க முடியும். இவர்கள் அனைவருமே தலித் மக்களின் மீது, அவருடைய வாழ்வாதாரங்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் இருக்கக்கூடாது, ஆதிக்க சாதியினரை சார்ந்திருக்க வேண்டும். தங்கள் அன்றாட வாழ்விற்கு அவர்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடாது. ஆதிக்க சாதிகளை சார்ந்திருந்தால்தான் அவர்களுக்கு சாதி ரீதியாக இவர்கள் அடிமைப்பட்டு வாழ முடியும் என்ற முறையிலே அந்த நோக்கத்தோடு தான் அத்தகைய தாக்குதலை நடத்துகிறார்கள். இத்தகைய பிரச்சனையில் அரசு நிர்வாகம் உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இழிவானது மட்டுமல்ல, சட்டத்துக்கு புறம்பானது. மாமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம் தலித் மக்களுடைய சமத்துவத்தை உறுதி செய்கிறது, தீண்டாமை ஒழிப்பு என்பதை சட்டபூர்வமாக்கி இருக்கிறது. அவர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான தனி சட்டமும் 1989 உருவாக்கப்பட்டு விட்டது. இத்தனை சட்டங்கள் இருந்தும், இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் தலித் மக்களுடைய வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. தலித் மக்களுக்கு நிலம் தர வேண்டும், சொந்தமான குடியிருப்புகளை உத்தரவாதப்படுத்த வேண்டும், கல்வி வேலை வாய்ப்புகளை பலப்படுத்த வேண்டும். இதற்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்தாமல் தலித் மக்கள் மீதான தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. இஎம்எஸ் நம்பூதிரி பாட் கேரள மாநிலத்தில் முதலமைச்சராக 1957 முதன் முதலாக பதவியேற்ற போது அவர் தலித் மக்களுக்கு நிலம் கொடுப்பதற்கான ஒரு நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். சாதி ஆதிக்க சக்திகள் அவர்களை அடிமைப்படுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மிக கேவலமான தீண்டாமை கொடுமைகள் நிலவிய கேரள மாநிலத்தில் அந்த தீண்டாமை கொடுமைகளிலிருந்து, வன்கொடுமைகளிலிருந்து தலித்துகள் விடுதலை பெற முடிந்தது என்பது மிக முக்கியமான வரலாற்று சம்பவம். தீண்டாமை வன்கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும், சாதி ஆதிக்க முறை ஒழித்து கட்டப்பட வேண்டும். இதற்கான போராட்டம் தலித் மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம், வர்க்க போராட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படும் போதுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை பெற முடியும். வாழ்வாதாரங்களின் மூலம் யாரையும் நம்பி இருக்காமல், ஆதிக்க சாதிகளை சார்ந்து இருக்காமல் சொந்த காலில் அவர்கள் வாழ முடியும், தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும். அந்த பாதையில் நடைபோடுவதுதான் சாதி ஒழிப்புக்கும் சாதிய ஒடுக்குமுறைக்குமான ஒரே வழி என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன்.